ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். பிரதோஷம் மற்றும் நரசிம்ம ஜெயந்தி சிறப்பு பதிவு இது. பிரதோஷ வேளையில் அவதரித்தவர் விஷ்ணுவின் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். வராக அவதாரத்தின் போது திருமாலால் அழைக்கப்பட்டவன் ஹிரண்யாக்ஷன், அவனது சகோதரன் ஹிரண்யகசிபு. அவன் நாராயணனை எதிரியாக பாவித்து வந்தான். ஆனால் அவனது மகனான பிரகலாதனோ நாராயணனின் நாமத்தையே உச்சரித்து வந்தான். இதனால் சிறுபிள்ளை என்றும் பாராமல் பிரகலாதனை துன்புறுத்தினான் ஹிரண்யகசிபு. பிரகலாதனுக்காக தூணிலிருந்து சிங்க தலையும் மனித உடலுமாக நரசிம்ம உருவத்தில் திருமால் அவதரித்தார். நரசிம்ம ஜெயந்தி அன்று குழந்தைகளுக்கு இந்த நரசிம்ம அவதாரம் பற்றிய கதையை கூறினால் பிரகலாதனுக்கு கிடைத்த நரசிம்மரின் அருள் அந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கும் என்பது நிச்சயம். அதனால் தவறாமல் அனைவரும் நரசிம்ம ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நரசிம்ம அவதார கதையை கூறுவோம். கலியுகத்திலும் பக்தர்களை காக்க ஓடோடி வரும் தெய்வமாக நரசிம்மர் விளங்குகிறார். இந்த நரசிம்மரை போற்றி சொல்லப்படும் மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ மந்திரராஜபத ஸ்தோத்திரம். இந்த மந்திரங்களின் ராஜாவான இந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை நரசிம்ம ஜெயந்தி என்று ஒரு முறை சொன்னாலே கேட்டாலே போதும், சகல சௌபாகியங்களும் கிட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த ஸ்தோத்திரத்தை தினசரி பாராயணம் செய்ய சகல காரியங்களும் தடையின்றி நிறைவேறும். நரசிம்மரை வழிபடுபவர்களை எந்த தீய சக்திகளும் நெருங்கவே முடியாது. இந்த ஸ்தோத்திரம் நரசிம்மரை போற்றி சிவபெருமானே இயற்றிய ஸ்தோத்திரம். இது ஸ்ரீ ஈஸ்வர சம்ஹிதையில இருக்கு. இதை சாக்ஷாத் ஈஸ்வரனே பார்வதி தேவிக்கு உபதேசம் செஞ்சிருக்கார். இது கடுமையான நோய்களை குணப்படுத்துகிறது. தீராத கடன், எதிரிகள் பயம், கடுமையான நோய் மற்றும் வழக்குகள் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இந்த ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். மனம் சோர்வாக உள்ளவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல அவர்களுக்கு புத்துணர்வு கிடைக்கிறது என்பதை பலன் பெற்றவர்களே சொல்கின்றனர். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் அறிவாற்றலில் சிறந்து விளங்குகிறார்கள். செல்வச் செழிப்பு, தீர்க்க ஆயுள் மற்றும் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களையும் நரசிம்மரின் பேரருளால் பெறுகிறார்கள். இந்த ஸ்லோகம் படிக்க சிரமமாக இருந்தால் பொருளை படித்தும் பலன் பெறலாம். இந்த ஸ்தோத்திரத்தை ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னே தொடங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ராஜபத ஸ்தோத்திரம் மூன்று மத ஆச்சாரியர்களாலும் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இது ஒரு மங்களகரமான ஸ்தோத்திரம். இந்த மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் 32 அக்ஷரங்கள் கொண்டது. இதுல 32 பிரம்ம வித்யைகளும் அடங்கியிருக்கு. 11 பதங்கள் இந்த மந்திரத்துல இருக்கு. அதுல ஏகாதச ருத்ரர்களான 11 ருத்ரர்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 11 பதங்களும் விவரமாக 11 ஸ்லோகங்களாகவும் இறுதியாக ஒரு பலஸ்ருதி ஸ்லோகம் சேர்த்து 12 ஸ்லோகங்களாக இந்த மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களுக்கே ராஜாவான மந்திர ராஜபத ஸ்தோத்திரமா இருக்கு. மூன்று காலங்களிலும் யார் ஒருவர் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் பலன் எண்ணில் அடங்காதது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பலஸ்ருதியில. இதை ஏதேனும் ஒரு நரசிம்மர் சன்னதியில அல்லது பூஜை அறையில் விளக்கேற்றி பிரதோஷ நேரத்துல சொல்வது மிகுந்த அபரிமிதமான பலனை தரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ நரசிம்ம மந்திர ராஜபத ஸ்தோத்திரம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம். அத ஸ்ரீமந்திர ராஜபத ஸ்தோத்திரம். ஸ்ரீ ஈஸ்வர உவாச. விஷாலாக்ஷம் விபக்ஷக்ஷய தீக்ஷிதம் நிநாதத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணுமுக்ரம் நமாம்யகம். சர்வைரவத்யதாம் ப்ராப்தம் சபலௌகம் திதே சுதம் நகாக்ரைஷகலீசக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யகம். பதாவஷ்டப்த பாதாளம் மூர்தாவிஷ்ட த்ரிவிஷ்டபம்
புஜ பிரவிஷ்டாஷ்டதிஷம் மகாவிஷ்ணும் நமாம்யகம் ஜோதிம் ஷர்க்கேந்து நக்ஷத்ர ஜ்வலநாதீன்யனுக்ரமாத் ஜ்வலந்தி தேஜசா யஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாம்யகம் சர்வேந்திரியைரபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதா யோ ஜானாதி நமாம்யாத்யம் தமகம் சர்வதோமுகம் நரவத்சிம்ஹவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனஹ மகாசடம் மகாதம்ஷ்ரம் தம் நிர்சிம்ஹம் நமாம்யகம் யன்னாம ஸ்மரணாத் பீதா பூதவேதால ராட்சஸா ரோகாத்யாஶ்ச ப்ரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாம்யகம் சர்வோபியம் சமாஶ்ரித்ய சகலம் பத்ரமஶ்ருதே ஶ்ரியா ச பத்ரயா ஜுஷ்டோ யஸ்தம் பத்ரம் நமாம்யகம் சாக்ஷாத் ஸ்வகாலே சம்ப்ராப்தம் மிருத்யும் ஶத்ருகணான்விதம் பக்தானாம் நாஷயேத்யஸ்து மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாயாத்மநிவேதனம் த்யக்த துக்கோகிலான் காமான் அஷ்னந்தம் தம் நமாம்யகம் தாசபூதாஸ்வதஃ சர்வே ஹ்யாத்மானஃ பரமாத்மனஃ அத்தோஹமபி தே தாஸ இதி மத்வா நமாம்யகம் சங்கரேனாதராத் ப்ரோக்தம் பதானாம் தத்வ நிர்ணயம் த்ரிசந்த்யம் யஃ படேத் தஸ்ய ஸ்ரீவித்யாயுஷ்ச வர்ததே இதி பாஞ்சராத்ர ஆகமீய அகிர்புத்ய சம்ஹிதாத் அந்தர்கதம் ஸ்ரீ நரசிம்ஹ மந்திர ராஜபத ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்ம ஜெயந்தியில் சொல்ல எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும், சகல சௌபாகியமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். நரசிம்ம ஜெயந்தி என்று இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பானகம் நிவேதனம் செய்ய பிரகலாதனுக்காக நேரம் காலம் பார்க்காமல் அவதரித்த நரசிம்மர் நமது பிரார்த்தனைகளையும் உடனே நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஓம் ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. நமஸ்காரம்.